நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கவியரசன், எம் கே பிச்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கல்வாழை செடி, இது வந்து ஒரு அலங்கார தாவரம், ஆனால் வெறுமனே அலங்காரத்துக்கு மட்டும் பயன்படுறது கிடையாது. கழிவு நீர் வந்து செல்லக்கூடிய இடங்களில் நீங்கள் இந்த செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா, அந்த நீரில் இருக்க நச்சுத்தன்மையை எடுத்து நல்ல நீராக மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டது தான் இந்த கல்வாழை செடி. இந்த கல்வாழை செடி வந்து மாடி தோட்டத்துலேயோ வீட்டு தோட்டத்துலேயோ ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி க்ரோ பேக்ஸ்லேயே வந்து எப்படி வளர்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த கல்வாழை செடிக்கு மணிவாழை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இதோட விதைகளை வந்து மணி மாதிரி கோத்து கழுத்தில் அணிஞ்சிக்கிற பழக்கம் வந்து மக்களுக்கு இருந்துகிட்டு இருந்ததுனால இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இதோட அடிக்கிழங்குலேருந்து தான் இது வந்து பெரும்பாலும் உற்பத்தி செய்யப்படுது. ஆனால் இதோட விதையிலிருந்தும் நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம். விதைகள் ரொம்ப கடினமாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக முளைக்கும். கண்டிப்பாக இந்த கல்வாழையில் நிறைய ரகங்கள் இருக்குது. இதோட பூவும் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, அதிலே டாட்டடு, ஷேடடு, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. நீங்கள் கல்வாழை செடி வளர்க்குறீங்க அப்படின்னா என்ன கலர் பூ வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இது பார்த்தோம் அப்படின்னா வேரிகேட்டட் வெரைட்டி. வேரிகேட்டட்னா என்ன அப்படின்னா செடியோட தண்டு, இலை எல்லாத்துலேயுமே வந்து வெள்ளை நிறத்தில் வந்து கோடுகள் மாதிரி உங்களுக்கு வந்து வரும். கொஞ்சம் ரேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கல்வாழை ஒரு வாழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு செடி தான். பார்க்க வாழை மரம் மாதிரியே தான் இருக்கும். அளவில் மட்டும் ரொம்ப பெருசாக போகாது, சின்னதாக தான் இருக்கும். பூ வரும், ஆனால் காய்கள் வந்து நம்ம வாழை கொலை போடுவோம்ல அந்த மாதிரி இருக்காது. சின்ன சின்ன காய்களாக வந்து ஒரு ஒரு பூ கடையிலையும் உங்களுக்கு காய்கள் வந்து அதிலேருந்து விதைகள் வந்து உருவாகும். இதை வந்து கிழங்கு வந்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாக்கடை தண்ணியில் இந்த மாதிரி தண்ணி தேங்குற இடத்துல வைக்காமல் நார்மலாக நல்ல தண்ணி ஊற்றி வளர்த்திங்க அப்படின்னா கிழங்கு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. மண்கலவையை பொறுத்த வரைக்கும் நான் செம்மண்ணும் மக்கிய தொழுவுரம் நல்லா மக்குனது ரெண்டும் பாதிக்கு பாதி கலந்து எடுத்துகிட்டு ஒரு 20-20 க்ரோ பேக் சைஸில் வைக்கிறேன். கொஞ்சம் பெரிய பேக்காக வச்சிங்க அப்படின்னா நிறைய பக்க கன்றுகள் உங்களுக்கு வந்து உருவாகும். அதிலிருந்து உங்களுக்கு நிறைய செடிகள் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணலாம். இந்த நுனி இலைகள் வந்து காஞ்சிருந்ததுனால அதை மட்டும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நுனி காயாமல் இருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு குருத்துகள் வரலாம். அப்படி இல்லைனாலும் அடியிலேருந்து உங்களுக்கு புது தளிர்கள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். கிழங்கு இருந்தால் போதும், 6 நாட்கள் கழித்து நம்மளுக்கு வந்து புது தளிர் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வேரிகேட்டட் பார்த்தோம் அப்படின்னா இலையே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். செடி பொதுவாக இந்த கல்வாழை வந்து இப்போ வந்து அழகுக்காக தான் வளர்க்குறாங்க. அதோட பூ அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இந்த ரகம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு செடியே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் கல்வாழை அப்படின்றது நம்ம பொதுவாகவே வீட்டில் எல்லோரும் வளர்க்க வேண்டிய ஒரு செடி. இது வந்து 10 நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு. இலைகள் இப்போ தான் முழுசாக வர ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக நீங்கள் வீட்டில் வந்து ஒரு வீட்டில் புலக்கடை இருக்குது, நீங்கள் வந்து பாத்திரம் கழுவுற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணியெலாம் செடிக்கு போகுது அப்படின்னா அந்த இடம் ஆரம்பிக்கக்குள்ளே, அதாவது இந்த கல்வாழை செடிகளை தாண்டி தான் அந்த தண்ணி வந்து மற்ற செடிகளுக்கு போகணும். அந்த மாதிரி இந்த செடிகளை நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணியில் இருக்கிற நச்சுத்தன்மைகள் எல்லாமே எடுத்துரும். இந்த வந்து 40 நாட்கள் கழித்து எடுத்து ஒரு பதிவு. இலைகள் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக வளரக்கூடியதாக இருக்குது. கல்வாழை அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நன்மை தரக்கூடிய ஒரு செடி. பொதுவாக இதோட பயன்கள் தெரியாமல் நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பயன் தெரிஞ்சு கரெக்டாக வளர்த்தோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய அளவில் இதுக்கு பராமரிப்பு அப்படின்றது ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் வச்சு கரெக்டாக வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும். மெயினான விஷயம் வேர்ப்புழு தாக்குதல் ஆரம்பத்தில் வந்தால் தான். இது வந்து 55 நாட்கள் கழித்து எடுத்த பதிவு, கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து. அதாவது வேர் நல்லா பிடிச்சி வளர்கிறதுக்கு முன்னாடி கிழங்கு வந்து அழுகிட்டாலோ இல்லை வேர்ப்புழு தாக்குச்சினாலோ தான் உங்களுக்கு வந்து செடி வந்து அழுகி போக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நீங்கள் சாக்கடையிலேயே வச்சிங்க அப்படின்னாலும் ஆக்சுவலாக இந்த செடி சாக்கடையில் தான் வைக்கணும். சாக்கடையில் வச்சோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அழுக்கு நச்சுத்தன்மை எல்லாமே எடுத்து அந்த தண்ணியை கிட்டத்தட்ட ஒரு நல்ல தண்ணியாக மாற்றக்கூடிய அளவுக்கு. இப்போ நம்ம நிலத்தடி நீராகவே போகுது. இப்போ நம்ம போகிற தண்ணி சாக்கடை தண்ணி எல்லாமே கூட உங்களுக்கு நம்மளுக்கு பூமி வழியாக உள்ளே போய் நிலத்தடி நீராக தான் போகுது. ஸோ அப்போது இந்த இடத்துல இந்த செடி வச்சோம் அப்படின்னா நிலத்தடி நீர் கொஞ்சம் நல்லதாக போகும். இதை வந்து 70 நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு.
செடி நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் தரையில் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லா உங்களுக்கு 3-4-5 அடி உயரக்கும் கூட நல்லா உயரமாக வளரும். க்ரோ பேக்கில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 3-4 அடி வரும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய பரவாது. நீங்கள் தரையில் வச்சிங்க அப்படின்னா 2 செடி ஒரு செடி வச்சிங்கனாவே போதும், அப்படியே ஏரியா ஃபுல்லாக பரவிடும். நீங்கள் அதை கட்டுப்படுத்தி நிறையா உங்களுக்கு தேவையில்லாத பக்க கன்றுகளெல்லாம் கட் பண்ணணும். பட் நீங்கள் க்ரோ பேக்கில் வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. 90 நாட்கள் கிட்டத்தட்ட 3 மாதம் கழித்து எடுத்து ஒரு பதிவு, செடி நல்லா வளர்ந்து பக்க கன்று ஒன்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சைடில் இன்னும் 4-5 செடி வந்து வந்திருக்கு. நீங்கள் கல்வாலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் வச்சிட்டிங்கன்னா போதும், நிறைய பக்க கிளைகள் பக்க கன்றுகள்னு வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், நீங்கள் தனியாக வச்சு உருவாக்குறதுனாலும் உருவாக்கிக்கலாம். நீங்கள் அப்படியே விட்டிங்கனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த 90 நாளில் இந்த செடி நம்மளுக்கு வந்து மொட்டும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து வாழை எப்படி நம்மளுக்கு வந்து பூ வச்சு அதுக்கப்புறம் காய்கள் வருதோ அதே மாதிரி தான் வாழையிலுமே உங்களுக்கு வந்து பூ வைக்கக்குள்ள அந்த பூவோட நுனியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலை இருக்கும், அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடியில் வந்து பூக்கள் இருக்கும். இதில் வந்து வாழையை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரே குலையாக இருந்தாலும் நிறைய சின்ன சின்ன பூக்கள் பூக்குது, அதே மாதிரி உங்களுக்கு கல்வாளியிலுமே கூட 5-6 பூக்கள் வரைக்கும் ஒரே கொத்துலேயே வந்து பூக்கும். இப்போ பூ பூக்கிற ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரே டைமில் பூத்துறாது, ஒரு 5 இப்போ நீங்கள் பார்க்குறது கிட்டத்தட்ட வாழை குலையில் இருக்கிற அந்த பூ மாதிரி, இதுக்குள்ளேருந்து ஒரு சீப்பாக விரிய விரிய உங்களுக்கு எப்படி அதில் பூக்கள் வருதோ அதே மாதிரி இதில் 5 இப்போ விரியும். இது வந்து 95 நாட்கள் கிட்டத்தட்ட அதுலேருந்து 5 நாட்கள் கழித்து இப்போ ஒரு தனி காம்பாக தெரிகிறதுமே ஒரு பூக்களாக உங்களுக்கு பூக்கும். ஒரு பூவும் கிட்டத்தட்ட 2-3 நாள் வரைக்கும் உங்களுக்கு வாடாமல் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பார்க்கக்குள்ள எப்பயுமே பூக்கள் இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும், உங்களுக்கு இருக்கும் எவர்கிரீன் பிளான்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு சரியாக 98 நாட்கள் கிட்டத்தட்ட 100 நாட்கள் கழித்து எடுத்து ஒரு பதிவு. பூக்கள் பூத்திருக்கு, முதல் 2 பூ பூத்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பூக்கள் வரைக்கும் பூக்க வாய்ப்பு இருக்குது, அதில் 2 பூ பூத்திருக்கு. இந்த பூவுலையுமே கூட உங்களுக்கு அந்த வேரிகேட்டட் அப்படின்றது தெரியும், ஃபுல்லாக ஆரஞ்சாக இல்லாமல் அதில் கோடு கோடுகளாக போகிற மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வேரிகேட்டட் வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த செடி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். வேரிகேட்டட்னால் ஒன்றும் இல்லை, இந்த அல்பினோ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மெலனின் குறைபாடுனால அது ஃபுல்லாக வெள்ளையாக மாறிடும். அதே மாதிரி தான் செடிகளில் பச்சையம் குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் செடிகளுக்கு வந்து உணவை தயாரிக்கக்கூடியது சூரிய வெளிச்சத்துலேருந்து. அந்த குளோரோஃபில் குறைபாடுனால தான் இந்த ஒரு விஷயமே உருவாச்சு. அது அப்புறமா நம்ம அப்படியே மனிதர்கள் டெவலப் பண்ணி இதை தனியாக ஒரு வேரிகேட்டட் அப்படின்றத ஒரு வெரைட்டியாகவே உருவாக்கிட்டோம். இது காஸ்ட்லியும் கூட, வேரிகேட்டட் வெரைட்டி பிளான்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேரிகேட்டட் லவராக இருந்தால் என்னென்ன வேரிகேட்டட் பிளான்ட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்றதும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அதுக்கப்புறம் ஒரு 101வது நாள் எடுத்த பதிவு, அடுத்த 3 பூக்கள் வந்து உங்களுக்கு பூத்திருக்கு. ஏற்கனவே பூத்த பூக்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுவே காஞ்சி கீழே உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் அது அடியிலேருந்து உங்களுக்கு வந்து காய் வந்து அதிலேருந்து தான் காஞ்சி விதைகள் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா தெரியும், முதல்ல பூத்த 2 பூவுமே நம்மளுக்கு காஞ்சி அதுவே உதிர்ந்துருச்சு, அடுத்த பூக்கள் பூத்திருக்கு, இன்னும் 2 மொக்கு வந்து இதில் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த செடி வந்து எப்படி இதிலேருந்து விதைகள் உற்பத்தி ஆகுது, அந்த விதையிலேருந்து எப்படி நம்ம வந்து செடி வளர்க்குறது அப்படின்றதும் வேறு ஒரு பதிவாக நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா விதைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற பகுதியிலேருந்து இதுக்குள்ளே தான் காய், இதுதான்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து விதைகள் வரும். அது ஒரு தனி ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ், அதை நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லை அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.